இப்படி அப்பாவி மக்களை ஏமாற்றி மதம் மாத்துறது. ஏன்னா நாம் இங்கே பார்த்துருக்கோம் காரைக்குடி ஆரியபவனுக்கு பின்னாடி குருடம் பார்க்குறான். ஒரு தடவை நம்மளே அந்த கூட்டத்தில் போய் நம்ம ஆளை பார்க்க சொல்லுன்னு சொல்லி பிரச்சனையெல்லாம் நடந்திருக்கு லாங் பேக். அந்த மாதிரி அப்பாவிகளை ஏமாற்றி இவங்களே ஆள் செட்டப் பண்ணி நொண்டி நடக்கிற மாதிரியும் குருடம் பார்க்குற மாதிரியும் மத வெறுப்பு பிரச்சாரம் சாத்தான் ஹிந்து மதங்கள்லாம். ஏன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்க நம்ம தமிழ்நாட்டில் மோகன் சி லாசரஸ்னு ஒரு சமூக விரோதி, கும்பகோணத்தில் பாருங்கள் எவ்வளவு ஹிந்து கோவில்கள் சாத்தானின் கூடங்கள், காஞ்சிபுரத்தில் சாத்தானின் கூடங்கள் அப்படியெல்லாம் பேசுகிறோம். அப்படி பேசுகிறவங்க சமூக விரோதி தான். அதே மாதிரி ஒரு கிழட்டு பா யார் எஸ்ராஸ் இருக்கும், ஹிந்துவே இல்லை, மூஞ்சியில் ரெண்டு குத்து குத்து ரத்தம் வரணும், நான் ஹிந்து இல்லைன்னு சொல்லுவான் அப்படிலாம் பேசுகிற ஒரு ரவுடி பாதிரியார்கள், இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோம். ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்கள் மத நம்பிக்கை இருக்கிறவன் அப்படி பண்ணுறது இல்லை, இதெல்லாம் காசு பண்ணுறதுக்காக போலி பாதிரியார்கள் அரசியல்வாதிகள் மேடையில் ஏறி அங்கே என்ன தர்றாங்களோ அதை வாங்கி சாப்பிட்டு இருக்கக்கூடிய ஜீவன்கள். இதை படமாக எடுத்திருக்காங்க ட்ரான்ஸ். அது கேரளாவில் மட்டும் இல்லை, கேரளாவில் கிறிஸ்தவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க. அந்த படம் எடுத்தவரே கிறிஸ்தவர் முஸ்லீம் எல்லாம் இருக்காங்க அந்த படத்தில், ஹிந்து வந்து இந்த இதில் கூட ருத்ர தாண்டவம் திரௌபதி எல்லாம் வில்லன் கேரக்டராக இருந்தார், அவர்லாம் நடிச்சிருக்காரு இல்லை. அந்த படம் தமிழில் நிலை மறந்தவன் அப்படின்னு மொழியாக்கம் செய்யப்பட்டு நேற்றைய தினம் தமிழகத்தில் திரையிடப்பட்டு இருக்கிறது. இப்போ என்னென்னா நம்ம ஐஎஸ்ஸு ஐஎஸ்ஐஎஸ்ஆ மாறிடுச்சோன்னு சந்தேகமாக இருக்குது. நேற்றைய தினம் சென்னையில் ஈகா தியேட்டர் தேவி தியேட்டர்லாம் போலீஸில் ஐஎஸில் போய் மிரட்டி அந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணப்படாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தகவல் வந்துருக்கு. ஏற்கனவே தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸு கம்யூனலைஸ் ஆகி போய் கரப்ட் ஆகி எவ்வளவு மோசமாக நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது பற்றி கவர்னருக்கே எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கடிதம் போட்டிருக்காரு. ஏன்னா அந்த டேவிட்சன் ஆசீர்வாதம் ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸு மதுரை கமிஷனராக இருக்கும்பொழுது பல்லாயிரக்கணக்கான போலி பாஸ்போர்ட் ஃபேக் பாஸ்போர்ட் இவரோட நாலேஜ் இல்லாமல் நடந்திருக்கவே முடியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கான்ஸ்டபுள் கந்தசாமியா அவர் மூலமாகவே 100 ஃபேக் பாஸ்போர்ட் ஸ்ரீலங்கா எல்லாம் பெர்டைனிங் டு ஸ்ரீலங்கா. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குமான்னு தெரியலை, ஒரு 10-15 முன்னாடியே அலெக்சாண்டர்னு ஒருத்தர் இங்கே டிஜிபியாக இருந்தார். அலெக்சாண்டர் டிஜிபியாக இருந்தப்போ நடந்த ஒரு பிரபலமான சம்பவம் பற்றி நான் என்னோடய முத மதுரையில் சொன்னேன், அப்புறம் மற்ற இடங்களில் சொல்லியிருக்கேன். அதாவது அந்த அலெக்சாண்டர் தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருக்கின்ற எல்டிடியின் பிரபாகரனோட குருநாதர் அரசியல் குரு ஆண்டன் பாலசிங்கம்னு பேர். அந்த ஆண்டன் பாலசிங்கம் அவருக்கு வெளிநாட்டு மனைவியை அட்லி பாலசிங்கம் அவங்க ரெண்டு பேரையும் இங்கே சென்னையிலேருந்து ஃபேக் பாஸ்போர்ட்டில் லண்டனுக்கு அனுப்பி வைக்கிறார். இது அப்படியே போயிருந்தால் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கே ரொம்ப வருஷம் கழித்து தான் டேவிட் ஆசீர்வாதத்தோட ஆசீர்வாதத்தில் மதுரையில் என்னவெல்லாம் நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனால் அந்த அட்லி பாலசிங்கம் அவர்கள் தி வில் டு ஃப்ரீடம் WILL, அதாவது சொல்லணுன்னா சுதந்திர வேட்கை அப்படி கூட சொல்லலாம், தி வில் டு ஃப்ரீடம் சுதந்திரத்திற்கான
உறுதி அப்படி எது வேணாலும் சொல்லலாம். விருப்பம் என்ன, நம்ம உயில்னு சொல்கிறது வில் தானே, ஒருவரோட விருப்பம். அந்த புஸ்தகத்தில் எங்களை போலி பாஸ்போர்ட்டில் லண்டனுக்கு அனுப்பி கொடுத்ததுக்காக அலெக்சாண்டருக்கு நன்றின்னு எழுதியிருக்காங்க. நான் அந்த புஸ்தகத்தோட காப்பியே, ஜெராக்ஸ் காப்பியே எனக்கு டெல்லியிலேருந்து ஒரு தலைவர் அனுப்பி வச்சார் ஃபேக்ஸில், அது காப்பி எடுத்தெல்லாம் கொடுத்துருக்கேன். ஆக இந்த காவல்துறைங்கிறது, அதுலேயும் குறிப்பாக இப்போ இன்டெலிஜென்ஸ், ஹிந்து விரோதமாக நடந்து கொள்வது தேச விரோதமாக. ஏன்னா போலி பாஸ்போர்ட்டில் ஒருத்தர் வெளிநாடு அனுப்புகிறோம்னா அவன் வந்து ஆயுதம் கடத்துகிறவனாகவும் இருக்கலாம், ஹஷீஸ் கடத்துகிறவனாகவும் இருக்கலாம். யாருக்கெல்லாம் இவரோட ஆசீர்வாதம் கிடைச்சது நமக்கு தெரியாது. கவர்னருக்கு கடிதம் போயிருக்கு, இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகியிருக்கு. வந்து இந்த போலி பாஸ்போர்ட் விஷயமாக விசாரணை நடக்காமல் இவர் தடுத்து கொண்டிருந்திருக்கிறார் அப்படிலாம் தகவல் வந்திருக்கு. அது ஒரு பக்கம் நடக்கட்டும், அது வந்து ஆளுநர் அவர்களுக்கு மாநில தலைவர் எழுதியிருக்கார், லெட் இட் பி இன்வெஸ்டிகேட்டட். ஆனால் இந்த படத்தை எப்படி ஐஎஸ் வந்து தியேட்டர்களை மிரட்டி நிறுத்த முடியும்? காவல்துறை எதுக்காக இருக்கு? லாக்அப் டெத்து நடக்கிறது, ரோட்டில் அமைஞ்சு கரையில் எழுநீர் சீவர் மாதிரி மனுஷன் தலை சீவரான். எங்கள் மாவட்ட பட்டியல் சமுதாய தலைவர் கே பாலச்சந்தர் சிந்தாதிரிப்பேட்டையில் கொல்லப்பட்டார். வந்து நேற்றைய தினம் ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி கொண்டிருக்கு கள்ளக்குறிச்சியை. இதெல்லாம் இந்த இன்டெலிஜென்ஸு வந்து கவனிக்காதா? இவங்களுக்கு இதே வேலையா? டேவிட் ஆசீர்வாதத்துக்காக இவங்க பூரா ஈவேஞ்சலிஸ் ஆகிடுவாங்களா? கிறிஸ்தவர்களுக்கு கைக்கூலியாக இருப்பாங்களா? போலீஸில் வன்மையாக கண்டிக்கத்தது ஐஎஸ்ஐஎஸோட வேலையை செய்யட்டும். தியேட்டருக்கு ஃபோன் பண்ணதை வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த மாதிரி நடக்குமானால் பாரதிய ஜனதா கட்சி எதிர்வினையாட்ட வேண்டிய அவசியம் இருக்கும். போலீஸ் ஷுட் ஆக்ட் ஓன்லி போலீஸ், தே ஷுட் அட்டன் டு போலீஸ் ஆக்டிவிட்டீஸ். சினிமாவை நிறுத்துறதுக்கு ஐஎஸ்ஆர், இதை வன்மையாக கண்டிக்கிறேன். அதோட இதுலேருந்தே தேசபக்தர்கள் மதமாற்றத்தை ஏற்க மறுக்கின்ற நல்லவர்கள். ஏன்னா மதம் மாத்திரவனை போல் ஒரு கச்சடா பேர் வழி யாரும் கிடையாது. மதம் மாத்திரவன் முதல் தேச துரோகியுமே நான். ஆகவே அந்த மாதிரியான தீய சக்திகளுக்கு ஆதரவாக தலையிட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதனால் இந்த கிறிஸ்தவ சதி, கிறிஸ்தவ சதிங்கிறது நான் வந்து சாதாரண பேஸ்டர்களை பேசலை, யார் நம்ம எஸ்ரா சர்குணம் மாதிரியார், வன்முறை பாதிரியார், வந்து குலவெறி பாதிரியார், அதே மாதிரியாக இந்து மத கடவுள்களை வந்து சைத்தான்கள், சாத்தான்கள் இருக்குமிடம் கோயில்கள்னு சொன்னால் அயோக்கியன் மோகன் சி லாசரஸ் இவர்களை போன்றவர்கள் தான் அங்கு விமர்சிக்கப்படுகிறார்கள். ஆகவே இந்த மாதிரியான நபர்களை ப்ரொட்டெக்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் செயல்படுதா, ஐஎஸ் செயல்படுதா அப்படிங்கிற கேள்வி வருது. ஆகவே ஐஎஸ் வந்து அதனுடைய லிமிட்டேஷன் தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற தேச விரோத நடவடிக்கைகள், இன்னமும் டெல்லிக்கு கடிதம் போயிருக்கு, நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் தேனியில், தமிழகத்தில் எல்டிடியை ரீக்ரூப் பண்ணுறதுக்கு வந்து சில இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் செயல்பாட்டில் இறங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு தகவல் இருக்குது. டெல்லிக்கு தகவல் வந்திருக்குன்னு எங்கிட்ட தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வருதே உண்மையா? நாங்களும் விசாரிக்கிறோம். அதனால் தமிழகத்தை வன்முறை காடாக ஆக்குவதற்காக இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் செயல்பட்டால் அது ஏற்புடையதல்ல, தக்க குவார்ட்டர்ஸில் சொல்லப்படும், நடவடிக்கை எடுக்கப்படும். உடனடியாக எந்த காவல்துறை அதிகாரி ஐஎஸ்எஸ் சேர்ந்தவர் ஃபோன் பண்ணாரோ அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். நான் பண்ணேன்னு கர்த்தருக்கு நீ வந்து மண்டி போட்டுட்டு மன்னிப்பு கேள், பகிரங்கமாக கேள். ஹிந்து மக்கள் அறியணும், இது ஹிந்து விரோதமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் கீழே இறங்கி இருக்கிறத பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ள முடியாது. அவரவர் எத்தனையோ படம் வருது, என்ன இந்த கமல்ஹாசன் கூட நல்ல படம் எடுத்தார் தான், ஆனால் மிரட்டினாங்க, மண்டி போட்டார், நாட்டை விட்டு ஓடி போகிற நழுதார், ஒரு கோழை கமல்ஹாசன். கமல்ஹாசனுக்கு முதுகெலும்பே கிடையாது என்ன, அதனால தான் எனக்கு எலும்பு நிபுணர்னு ஒரு பட்டம் வேற கொடுத்தாரு. அதனால் அதெல்லாம் தொலையேட்டம். இந்த நிலை மறந்தவன் இந்த படத்தை ஒரு ஒரு தேசபக்தரும் தேடி போய் பார்க்கணும். இங்கே கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலியில் எந்த தியேட்டரும் இதை வாங்கப்படாதுன்னு காவல்துறை மிரட்டி கொண்டு இருக்குது, அரசாங்கம் மிரட்டி கொண்டு இருக்குன்னு தகவல் வந்திருக்கு.
ஆனால் நேற்று 100 தியேட்டர்ல திரையிடப்பட்டிருக்கு. அதனால தேச விரோதிகளை எக்ஸ்போஸ் பண்ண, வன்முறைவாதிகளை எக்ஸ்போஸ் பண்ண, சமூக விரோத தீய சக்திகளை எக்ஸ்போஸ் பண்ற ஒரு நல்ல படம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூவி. அதை நாம் யாரும் டப்பிங் மூவின்னு கூட சொல்ல முடியாது தமிழில், அவ்வளோ ஒரிஜினலாக வந்திருக்கு. ஆகவே சினிமா விரும்புகள் கூட என்ன போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஆகவே ஐஎஸ்னுடைய தேவி தியேட்டர், ஈகா தியேட்டரில் இவர்கள் மிரட்டி திரையிடப்படாமல் தடுத்தது மட்டுமல்ல, ஈகா தியேட்டரில் முன்னாடி வச்சுருந்த ஃப்ளக்ஸை எடுக்க வச்சுருக்காங்க. ஆகவே பாரதிய ஜனதா கட்சி இதை வன்மையாக கண்டிக்கிறது. நன்றி.